ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா திடீர்னு எதையோ காமிக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டு பின்னாடி தான் வேங்ஸ் கிச்சன் இருக்குது. இங்கேருந்து திடீர்னு கம 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 கமன்னு செம்ம வாசனை. அந்த வாசனை வந்ததுலேருந்து ஐயோ ஏதாவது சாப்பிட்ணு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. சரி இதை வச்சு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி கஸ்டர்ட் ஃப்ரூட் பண்ணலாம், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு இது தெரியும், இருந்தாலும் இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். என்ன ஃப்ரூட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாலு ஃப்ரூட் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஆரஞ்சு பழம் சேர்த்துக்க தேவையில்லை, ஏன்னா அது கொஞ்சம் புளிக்கும். அதை தவிர்த்து வேறு எந்த ஃப்ரூட் வேணாலும் எடுத்துக்கலாம். கிரேப்ஸ் எல்லாம் சீடு இல்லாததாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து எவ்வளோன்னா உங்கள் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரை லிட்ரு பால் போதும் எங்களுக்கு, அதனால் அரை லிட்ரு பால் எடுத்திருக்கேன். இப்போ ஊற்றிட்டு காட்டுறேன். இதில் வந்து அரை லிட்ரு ஊற்றினா போதும்னு நினச்சேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வாங்குகிற பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் முக்கால் லிட்ரு பால் ஊற்றிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா கஸ்டர்ட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த பால் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே வந்து பால் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதில் வந்து உங்கள் இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சீனி போட்டிருக்கோங்க. பால் கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து என்னென்னா இது வந்து கஸ்டர்ட் பவுடர்னு சொல்லுவாங்க, என்னென்னா கஞ்சி மாவு. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. இப்போது இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா கொஞ்சமாக போதும். கொஞ்சமாக போட்டிங்கனாலே நல்லா எல்லோ கலரில் வந்துடும். இப்போ இதில் நல்லா கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல் கலந்துட்டு காட்டுறேன். ஒத்த கையில் கலக்க முடியல. இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டேன். இப்போ இதை இதில் சேர்த்துற வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால் வந்து நல்லா திக்காயிரும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பால் கொஞ்சம் திக்கானதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எல்லோ கலரில் அழகாக வந்துருச்சு. நல்லா திக்காகவும் இருக்குது பால். இந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அழகாக நல்லா ஆற வச்சுருங்க இந்த பாலை. கொஞ்ச நேரம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. பால் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பால் நல்லா ஆறணும். ஆறுறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் கருத்துரும், அதனால் நல்லா பால் ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போது பால் நல்லா ஆறிடுச்சு, நான் இதில் எல்லா ஃப்ரூட்ஸையுமே சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இனிமேல் என்ன பண்ணணும்னா இதை உடனேயும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வைங்க. உங்களுக்கு எவ்வளோ சில்னஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட்னு சொல்லலாம். நம்ம இதுபடி நம்ம வந்து பல பாயாசம்னு கூட சொல்லிக்கலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ வந்து எனக்கு வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லாததுனால நான் கொஞ்சமாக இப்போ சாப்பிட போகிறேன். மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தனிஷ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லான் இருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. மண்டே வாங்கினது, இன்றைக்கி வெனஸ்டே ஆச்சு. மண்டே ஆல்ரெடி கொஞ்சம் சமைச்சிருந்தேன், சரி இன்றைக்கி கொஞ்சம் சமைச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது ஃப்ரீஸ் பண்ணதுனால இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் உயிர் கொடுப்போம். இனி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஆயிரும் மீன். அதுக்கப்புறமா இதை சமைச்சிடலாம். இது சமைக்கும் போது சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ தேங்காய்க்கு ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னா, தேங்காவை வந்து இந்த மாதிரி நல்லா துருவிட்டு அழகாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நிறைய நாள், ஒரு மாதம் மேலேயே அழகாக இருக்கும், அப்படியே இருக்கும், கெடாது.
நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சுருங்க, அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நாள் வரும் தேங்காய், கெட்டு போகாது. இந்த ஃபிஷ்ஷு வந்து பண்ணும்போது ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா, இந்த சின்ன சின்ன மீன்லாம் ஃப்ரை பண்ணும்போது இந்த தேங்காய் பாறை, சின்ன தேங்காய் பாறை, அப்புறம் பூச்சி மீன், அப்புறம் இந்த சாலை மீன், அப்புறம் நெத்தலி, இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக புளி ஊற்றிக்கணும். புளி ஊற்றிக்கிட்டால் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளி ஊற்றிட்டு கொஞ்சமாக வத்தல் பொடியும் கொஞ்சமாக உப்பு மட்டும்தான் நான் போட்டுப்பேன். சில பேர் கரம் மசாலா போடுவாங்க, தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இவ்வளோ தான் போடுவேன், இதுவே செம்மையாக இருக்கும். ஆனால் புளி ஊற்றி பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் புளி ஊற்றிட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த மீனுக்கு வந்து இப்போ நல்லா மசாலா போட்டுட்டேன். இந்த மீன் வந்து சாலை மீன் சொல்லுவோம், இங்கே வந்து கவலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மீனை. இதில் வந்து இப்போ நான் என்ன இதெல்லாம் போட்டிருக்கேன்னா, வத்தல் பொடி, புளி கொஞ்சமாக, அப்புறம் கொஞ்சம் உப்பு, இவ்வளோ போட்டு மசாலா பிரட்டி வச்சுருக்கேன். இன்னொரு 10 நிமிஷம் கழித்து ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன மீனுக்கெல்லாம் நீங்கள் வந்து புளி ஊற்றி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, எல்லாம் மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு மீன் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன், செமையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன மீனுக்கெல்லாம் நீங்கள் வந்து மாங்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு வேக வைங்க, சூப்பராக இருக்கும். மீன் நல்லா வத்தி கூட்டு மாதிரி வந்தோடனே எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து குண்டரிசியோட தான் செம்மையாக இருக்கும், ஆனால் இங்கே சின்ன அரிசி தான் சாப்பிட்றதுனால அதோட தான் சாப்பிடணும். இப்போது இதெல்லாமே நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ண ரெசிபீஸ் தான். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஆரஞ்சு பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். வீட்டுக்கு ஒரு அண்ணா வந்திருக்காங்க அவங்களுக்காக. இந்த ரெசிபீஸ் எல்லாமே நான் வந்து வீட்டில் செய்கிற ரெசிபீஸ் தான். உங்களுக்கு இதை தவிர வேறு ரெசிபீஸ் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேளுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன், இன்னொரு விலாகில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். தனிஷ் பாய் சொல்லிடு.